வெல்கம் டு தினம் ஒரு மூலிகை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மல்பரி பழத்துடைய நன்மைகளை பற்றி பார்க்கலாம். தமிழில் வந்து முசுக்கொட்டை பழம்னு இதை சொல்லுவாங்க. மல்பரி பழங்கள் கல்லீரலை வலுப்படுத்தும் திறனை கொண்டுள்ளன. கல்லீரல் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் இரும்பு சத்து வந்து இதில் இருக்குது. சிலருக்கு வந்து அடிக்கடி காய்ச்சலால் அவதிப்படுவாங்க, அந்த மாதிரி உள்ளவங்க வந்து மல்பரி பழம் சாப்பிடு வந்து மிகவும் நல்லது. வெள்ளை நிற மல்பரி பழங்கள் வந்து இயற்கையிலே சில வேதிப்பொருட்கள் அது இருக்குது. இது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை கொள்ளுது. இதனால் அடிக்கடி காய்ச்சல் ஜலதோஷம் போன்ற நோய்கள் ஏற்படாமல் தடுக்குது. மல்பரி பழங்களில் உள்ள சில வேதிப்பொருட்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்துது. இதில் விட்டமின் சியும் இருக்குது. விட்டமின் சி என்றைக்குமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது தான். இதில் உள்ள வைட்டமின் கே, கால்சியம் மற்றும் இரும்பு சத்துக்கள் உடலில் உள்ள எலும்புகளை வந்து வலிமையாக்க உதவுது. இது வந்து எலும்பு சிதைவு நோய்களை வந்து அண்ட விடாமல் நம்மளை பாதுகாக்குது. முதுமை அடையும் போது எலும்புகள் பலவீனமாகும். அந்த மாதிரி முதுமையானவங்க வந்து இந்த மல்பரி பழத்தை வந்து அடிக்கடி சாப்பிடலாம். வெள்ளை மல்பரிகளில் உள்ள சில வேதிப்பொருட்கள் டைப் 2 சர்க்கரையை வந்து, அதாவது இரண்டாம் நிலை சர்க்கரைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு இருக்குது. முசுக்குட்டை பழத்தில் உள்ள அந்தோசைனின்கிற வேதிப்பொருள் இருக்குது. இது வந்து புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. குடல் இயக்கம் செரிமானம் சிறப்பாக நடைபெறுவதற்கு தேவையான நார்ச்சத்து வந்து மல்பரி பழத்தில் அதிக அளவு உள்ளது. மல்பரி பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளது. இது இரத்த நாணங்களை விரிவடவச் செய்வதன் மூலம் இரத்த ஓட்டத்தை வந்து இது சீராக்குது. இதில் உள்ள இரும்பு சத்து இரத்த சிவப்பு அணுக்களுடைய உற்பத்தியை வந்து ஊக்குவிக்குது. இந்த இரத்தச்சோகை அனீமியால் பாதிக்கப்பட்டவங்க இந்த பழங்களை தேவையான அளவு எடுக்கலாம். ஆனால் இந்த பழம் வந்து எந்த ஒரு மூலிகையாக இருந்தாலும் கர்ப்பிணி பெண்களும் பால் கொடுக்கும் குழந்தைகளுக்கு பாலூட்டும் பெண்களும் மருத்துவருடைய அறிவுரையின்படி தான் சாப்பிடணும். எந்த பழங்களாக இருந்தாலும் மருத்துவரிடம் ஒரு முறை கேட்டுக்கொள்வது நல்லது. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.